பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறது பெரிய மேட்டர் கிடையாது, பரீட்சையே இல்லாமல் பாஸ் ஆகிறதும். இப்போ உங்கள் மேலே நான் பிளஸ் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதுலாம் சாட்சி கிடையாது, கஷ்டமே இல்லாமல் வேற யாரோ வீட்டை கட்டி உங்கள் கையில் வந்து சாவியை கொடுக்குறது. பரீட்சை எழுத வேண்டாம், பாஸ் ஆகலாம். கஷ்டப்பட வேண்டாம், உழைக்க வேண்டாம், வீடு கட்டலாம். ஜான் ஜப்ரா செல்வதற்கு ஆம் என்று சொன்னால் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம், ஆமேன் என்று சொன்னால் மட்டும் போதும். விசுவாசத்தில் ஆமேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஒரு அஞ்சு, ஐந்து, ஒரு பத்து வீடு, அந்த அத்து மனைகளும் இன்னும் கை தட்டாம சில இருக்கா வீட்டில் சேர்த்து எனக்கு தந்துருங்க. ரமேஷ் அண்ணனுக்கு எனக்கு ஒரு 100 வீடு வரட்டும். ஆமா, இயேசு நாமத்தில். என்ன ஒரு முட்டாள்தனம் அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த பையனுடைய வாழ்க்கை, அதன் அடுத்த கட்ட வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் பரீட்சை எழுதாமல் பாஸ் ஆகணும். என்ன கொரோனா காலத்தில் வேறு வழி இல்லாததுனால் அப்படிப்பட்ட ஒரு சலுகை பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது, உண்மைதான். ஆனால் அது படித்தவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரணம், படித்தவர்கள் எக்ஸாம் இருந்திருந்தாலும் அதில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் இதே போன்ற படிக்காமல் பாஸ் ஆனவர்களுடைய நிலைமை அடுத்த கட்டத்துக்கு செல்லும்போது மிக மிக கஷ்டமாக இருக்கும். ஜான்ஜபரா சொல்லுவதை பரீட்சை எழுதியிருந்தாலும் தோற்றிருப்பான் என்று. அப்போது பரீட்சை எழுதியிருந்தாலும் தோற்றிருப்பான், ஆனால் எடப்பாடியின் மூலமாக அவன் பாஸ் ஆகிவிட்டான், அவன் 11ஆம் வகுப்புக்கு சென்று விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது 11ஆம் வகுப்பில் அவனுக்கு எடுக்கிற பாடம் ஒன்றுமே விளங்காது, அவன் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது 11ஆம் வகுப்பை தேர்வதே மிக கஷ்டம், அல்லது இதே போல ஏதாவது குறுக்கோளிலே தான் ஏறினால உண்டு. பரீட்சை என்பது எதற்காக வைக்கப்படுகிறது? ஒரு மனிதன் தகுதி, மனிதன் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தகுதி உண்டா இல்லையா என்பதை ஆராய்வதற்காக. வேதம் அந்த பரீட்சை இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறதா? அன்புகிறவர்களே, நம்முடைய விசுவாசம் கூட பரீட்சை வைத்து சோதிக்கப்படுகிறதா? அதாவது அழிந்து போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும். பொண்ணுக்கே பரீட்சை உண்டு, அது சுத்த பொண்ணா டூப்ளிகேட் பொண்ணா என்று அறிந்து கொள்வதற்கு. இப்போ அழிந்து போகிற பொண்ணுக்கு அப்படிப்பட்ட சோதனை உண்டென்றால், பரீட்சை உண்டென்றால், விலையேறப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். இந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமா போலி விசுவாசமா என்று சொல்லி அறிவதற்காக சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்டு அது சரியான விசுவாசம் என்று சொல்லி நிரூபிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது புகழ்ச்சி, கனம், மகிமை கிடைக்கும். இதுதான் அங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் பரீட்சை இருக்கிறது, நம்முடைய உலக வாழ்க்கையிலும் பரீட்சை இருக்கிறது. ஆனால் இங்கே ஜான் ஜபரா சொல்வது பரீட்சை இல்லாமல் பாஸ் ஆகலாம். பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறது பெரிய மேட்டர் கிடையாது, பரீட்சையே இல்லாம பாஸ் ஆகிறதும். எங்கடா படிச்சே, எங்க படிச்சே? உழைக்காமல் கஷ்டப்படாமல் வீடு கிடைக்கும் உங்களுக்கு. கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதுலாம் சாட்சி கிடையாது, கஷ்டமே இல்லாம வேற யாரோ வீட்டை கட்டி உங்க கையில வந்து சாவியை கொடுக்கறது. என்ன, உழைக்காதவன் உண்ணவே கூடாது என்கிறது வேதம். வேதம் எங்க சொல்லுகிறது கஷ்டப்படாமல் சாப்பிடுவான் என்று சொல்லி? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதுவும் தேவ பக்தியாக மனதாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எங்கிருந்து ஜான்சபர் இப்படிப்பட்ட உபதேசங்களை பயின்றார்? மக்களே, உங்களுடைய வேத அறிவு குறைவு நிமித்தம் உங்களிடத்தில் பண ஆசை இருக்கிறது, குறுக்கோளில் எப்படி முன்னேறலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதை அறிந்ததினால் உங்களுடைய பண ஆசையை ஜான்சபராஜ் தனக்கு மூலதனமாக்கி கொண்டார். நீதிமொழிகளில் சாலமன் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. ஆனால் ஜான்ஜபரா சொல்லி எல்லாம் எளிதாக கிடைக்கும், எக்ஸாம் எளிதாக பாஸ் ஆகி விடுவாய், வீடா உழைக்காமல் கட்டி விடலாம், அதை கஷ்டப்படாமல் கட்டி விடலாம். கஷ்டமே இல்லாம வேற யாரோ வீட்டை கட்டி உங்க கையில வந்து சாவியை கொடுக்கறது. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். இங்கே ஜான்ஜபராஜுக்கு முன்பாக கூடி இருந்து கொண்டு அவர் சொல்லுவதில் ஆமாம் சாமி என்று போடுகிறீர்களா அல்வா? ஜான்ஜபராஜ் சொல்வது போல எங்களுக்கு எளிதாக எல்லாம் கிடைக்க வேண்டும், ஆமாம் சொன்னால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஆமாம் சாமி போடுகிறீர்கள் அல்வா? ஏன் நீங்கள் ஆமாம் சாமி போடுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் எங்களுக்கு, ஜான்ஜபராஜ் சொல்வது போல எங்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும், கஷ்டப்படாமல் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற உங்களுக்குள்ள இருக்கிற பேராசை, உங்களுக்கு இருக்கிறவைகளில் நீங்கள் திருப்தி கொள்ளாமல்
குறுக்கு வழியில் எளிதாக எப்படியாகலும் பெரியாளாக விட வேண்டும், பெரியாளாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த தவறான வழிகளில் நாங்கள் எப்படியாகலும் பெரியாளாகி விட வேண்டும் என்கின்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்கிறது அல்லவா? இந்த தப்பான எண்ணத்தினே தான் இப்படிப்பட்ட ஜான்ஜபராஜ்களிடம் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். நிஜமாகவே நீங்கள் தேவனை அறிந்திருந்தால், தேவன் ஒரு மேலான ஒரு வாழ்வை எனக்கு வைத்திருக்கிறார், அதை தந்திருக்கிறார், அதை தருவதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்து இரட்சதம் சிந்தி என் பாவத்திற்காக மரித்தார். அவரை விசுவாசிக்கும் போது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன், பாவம் மன்னிப்பு அடைகிறேன், நித்திய ஜீவனை பெறுகிறேன் என்று சத்தியம் அறிந்திருந்தால், அந்த சத்தியத்திற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்திருந்தால், இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு அவ்வளவு மேன்மையாக தோன்றாது. எளிதாக கிடைக்கும், எளிதாக கிடைக்கும் என்று சொல்லி இவன் கூப்பிட்டால் நீங்கள் போயிருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது போதும், போதும் என்ற மனதனுடைய வாழ எங்களுக்கு தேவை என்றால் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளார் என்று நீங்கள் இருந்திருப்பீர்கள். நீங்கள் இருப்பதிலே போதும் என்கின்ற மனநிலை இல்லை, நமக்கு தேவையானது ஆண்டவர் தருவார் என்கின்ற நம்பிக்கை இல்லை. இல்லை, தேவையானது பத்தாது, நாங்கள் விரும்புகிறதெல்லாம் வேண்டும், நாங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுகிறோமோ, எவ்வளவு ஆடம்பரமாக விரும்புகிறோமோ எல்லாம் எங்களுக்கு வேண்டும், அதற்கு ஏதாகும் வழி உண்டு. அப்படி யாராகவும் போதிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? எப்படி சுலபமாக பணக்காரர்களாக முடியும் என்று சொல்லி யாராகவும் போதிக்கிறார்களா என்று சொல்லி தேடுகிறீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜான்ஜபராஜர்கள் கைகளில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதற்கேற்றபடி போதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆகா குஜாலாக இருக்கிறது. அன்புக்குரிய ஜான்ஜபராஜ் சொன்னால் நடக்குமா என்று கேட்டால், ஒருவேளை ஒரு சிலருக்கு இதே போல ஒரு ஃப்ளூக்கிலே நடக்கலாம், சுலபமாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வரலாம். இதே போல எடப்பாடி போல யாராவது வந்தால் எளிதாக பாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வரலாம், ஃப்ளூக்கில் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை தரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் இடத்திலிருந்து கூட உலகம் சார்ந்த காரியங்கள் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இடத்துல சாத்தான் வந்து என்ன சொன்னான், நீ என்ன பணிந்து கொள், இந்த உலகத்தில் காணப்படுகிற ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து பார்க்கிறாயோ, எல்லாம் எல்லா மகிமையும் என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்க நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, சாத்தானும் உங்களுக்கு ஏதாகலும் தர முடியும். இந்த உலகத்திலே அநேக துன்மார்க்கர்கள் குறுக்கு வழியிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதே போல நீங்களும் இது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட உலகம் சார்ந்த காரியங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த ஜான்ஜபராஜர்கள் பின்பாக செல்வதனால் நீங்கள் மேலான ஆசீர்வாதம் என்ன என்பதை அறியாமல் உணராமல் அதை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வில்லாமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னை ஏற்கனவே எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன என்கிறதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆகவே தான் இந்த உலகம் சார்ந்து உள்ளவைகள் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி, அது எப்படி எளிதாக கிடைக்கும், எளிதாக கிடைக்கும், குறுக்குள்ளே கிடைக்கும், கஷ்டப்படாமல் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு அவன் ஆமைன்னு சொல்லுங்க எல்லாம் கிடைக்கும் ஆமே அப்படி சத்தம் போடுகிறீர்கள். நீங்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நிராகரித்தபடியினால் இப்படிப்பட்ட ஜான்ஜபராஜர்கள் மூலமாக ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து மக்களை சத்தியத்துக்கு திரும்புங்கள். மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஜான்ஜபராஜ் சொல்வது போல நிஜமாக நடந்து நீங்கள் குறுக்கு எளிதாக பணக்காரலே ஆனாலும், கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைத்தாலும், நீங்கள் உங்கள் ஆத்மாவை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தயவு செய்து மனம் திரும்புங்கள்.